हाई फ्रेंड्स वेलकम टू नागास मीडिया इन का फर्स्ट पाती नम्बर को फर्स्ट सर्वी उड़े वे रोम ना नया किलोमीटर्स ओडिड़ी सो फर्स्ट सर्वी कॉल पड़ा को फर्स्ट सर्वी विटिटे वीटक वंव इतना अभी वो कुछ कीरे वांग मार्केट सो एल्ते वांगे वीटक वर्वा इतनी नम्बर पोरूर नेक्सा सर्वी शो रूम को सर्वी पड़ेद ऐसा कट तट ना फर्स्ट सुनमारी आयर किलोमीटर कट रीच आम वी ऐसे वह 900 கிலோமீட்டர் ஆயிப்போச்சு அப்புறம் இங்கே லோக்கலில் வண்டி எடுத்து நம்ம வந்து அப்படி இப்படி ஓட்டியிருப்போம் கிட்டத்தட்ட அது 950 கிலோமீட்டர் 900 அந்த ரேஞ்சு நம்ம வண்டி ஓடிருக்கு ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம இனிமேல் டைம் இல்லை நம்ம அடுத்து திருப்பி நம்ம கல்யாணத்துக்கு ஊருக்கு வர போவோம் ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிடுவோம் சொல்லி கொண்ட வண்டியை விட்டுட்டேன் விட்டுட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக அங்கே மேனேஜர்ஸ்லாம் வந்து வண்டியை பார்த்துட்டு எதோ டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ நான் வீட்டை கிளம்பி வர வழியில் அபி வந்து கொஞ்சம் கீரை முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னால் அதான் போரூரில் வந்து ஃபிஷ் மார்க்கெட் பக்கத்தில் தான் அந்த இது இருக்குது சரி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா ஃபுல்லாக பயங்கர கூட்டம் எனக்கு கூட்டத்தை பார்த்தா உள்ளே போகிறதுக்கு பயமாகி போச்சு சரி நம்ம இப்போ அங்கே போய் எதாவது வாங்கி ஏதாவது ஏட விடாமல் இழுத்துட்டு வரதுக்கு நம்ம எட்டியே நின்றுவோம் சொல்லி எட்டின்னு பார்த்தேன் ஒன்று நம்ம வாங்குறதுக்கான வழி இல்லை அவ்வளோ கூட்டத்தையும் பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஆட்டோ பிடிச்சி நேராக நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நம்ம வீட்டு ஏத்தாப்புல இருக்க கடையில் முட்டையை வாங்கிட்டு கீரை ட்ரை பண்ண கீரை அந்த சைடு எங்கேயுமே இல்லை ஏன்னா இப்போ வந்து கீரைலாம் போட்ட உடனே கீரை வாங்கிட்டு போயிடறாங்க அது ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக கீரை ரொம்ப உடம்பு நல்லதுன்னு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா முட்டையை மட்டும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு ஆள் பாருங்க நாய் நல்லிய நம்ம பார்த்தா பாஞ்சி ஓடி வருமே அந்த மாதிரி வந்த உடனே சாப்பாட்டில் இறங்கிட்டார் மட்டன் இது ஆட்டு கால் தான் போட்டு குழம்பு வச்சுருந்தோம் சரி ஒரே ரெசிபி ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி தான் செஞ்சேன் இருந்தாலும் அது ஆட்டு காலாச்சே அதனால் அதை எதுக்கு காமிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் எதனா புதுசாக பாப்பாவுக்கு எதனா நான் செய்வேன் அப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லி முட்டை இதுதான் முட்டை வந்து டெய்லியுமே எடுக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் இந்த முட்டையை பார்த்தா பயப்படுவோம் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தா என்னடா தங்கம் ஆஹா பூவா கண்டிப்பாக சாப்பிடணும் காரண்யா குட்டி வந்து சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நிறைய வாட்டி நினைப்பேன் ஏன்னா பாப்பா வந்து நான் சொல்கிறது எதாக இருந்தாலுமே கேட்டுக்கும் ரொம்ப அந்த ரொம்ப டார்ச்சர் பண்ணாது ஆனால் எங்கள் அந்த மூஞ்சியை காட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க இப்படி இருக்கிற மூஞ்சி ஊருக்கு போன உடனே அப்படியே மாறி போயிடும் நம்ம சொல்கிற பேச்சை கேட்காது எதனா ஒன்று சொன்னானே பேட்டி அப்படின்னு இங்கேருந்து பக்கத்து வீட்டு கேட்குற அளவுக்கு ஒரு சவுண்டு வரும் அது எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு செல்லத்தை கொடுத்து நம்ம சொல்கிறத வந்து அந்த ஆளுங்க கேட்க மாட்டேங்குது இங்கே வந்தால் ஆள் மாறிடுது ஏதோ மாறின வரைக்கும் சரி சாப்பிட இடப்பட்டு போதரவா அழகாக இருக்க ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க டை ஏய் வெக்கமாக இருந்துமா திரும்பிக்கிச்சு யோகி பாபு மண்டை குளிச்சுட்டு நானும் காரணம் கார் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு மண்டை பாருங்க முள்ள மண்டல் மண்டை மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கோம் கார் எடுக்கிறதுக்கு காரணியா வந்து கூட கொஞ்சம் வர்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாப்புல வீட்டில் இருக்க சொன்னதுக்கு நான் சேஃபாக வந்து சேஃபாக வர்ற பண்டு ஸோ வந்து இங்கேருந்து ஆட்டோவிலே போயிட்டு வரும்போது கார் எடுத்து செக்யூர்டாக வீட்டுக்கு வந்துடுவோம் சரி ஓகே வாங்க போயிட்டு வரலாம் என்ன சார் இது சார் சரியா போட தெரியலையா சார் கண்ணாடிய ஏனுங்க வரேன் ஆ சரி இந்த கண்ணாடி என்ன பாடுபடுது தங்க பிள்ள போடுங்க போடுங்க கண்ணாடி போட்டுக்கோங்கம்மா இருங்க அம்மா வரேன் எப்படி போட்டிருக்காம பாருங்க அம்மா போட்டு விட்டாமா எப்படி இருக்கு தங்கத்துக்கு வெக்க வேற வந்துருச்சு கார் பார்த்தீங்கன்னா இவங்க வேற கார் பார்த்தீங்கன்னா சூப்பரா அழகா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க மகிழ்ச்சியில கொண்டு வந்து நிப்பாட்டி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிறப்பு அவல் வச்சு அடுப்புலலாம் வச்சு நம்மளுக்கு வேலை எதுவுமே கிடையாது சும்மா அப்படியே நம்ம கலந்துக்க வேண்டியதுதான் ஒரு குட்டி பவுலில் வந்து கொஞ்சோண்டு அவல் எடுத்திருக்கேன் இதில் நான் கொஞ்சோண்டு சாப்பிடுவேன் நான் அதனால் அவலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி வச்சு நான் வாஷ் பண்ணிக்கிறேன் சிறப்பு அவல் இந்த அவலை வந்து நான் ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற பாலை அதை முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப நேரம் ஊறுனா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் மட்டும் ஊறட்டும் ரொம்ப ஊறி ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது இப்போ இது இப்படி ஊறிட்டு இருக்கிற கேப்ல நீங்க என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க இனிப்புக்கு வந்து நான் எது சக்கரை எதுவுமே போடலை இதில் ஒரு நாலு பேரிச்சம்பழம் ஊற போட்டிருக்க விதையை எடுத்துட்டு சூடான பாலில் போட்டேன் அதே மாதிரி பாதாம் போட்டிருக்கேன் ஸோ பாதாமுடைய தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி பாதாமோட தோலை மட்டும் உரிச்சு எடுத்துட்டு இதையும் இந்த பேரிச்சம்பழத்தையும் பாதாமையும் இந்த குட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பால் பாருங்களேன் கொஞ்சம் தான் நான் ஊற்றுனேன்
அது வந்து இந்த மாதிரி எழுத்துருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா காலையில் இதை மட்டும் சாப்பிடணும். இது கூட வேறு எதுவும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் போடும். இதை மட்டும் சாப்பிட்டுட்டிங்கன்னா நம்மளை வெயிட் போடாது, உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடச்சிரும். இதை வந்து கூட போட்டேன், இது கூட வந்து நான் ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நாய்க்குட்டி என்ன பண்ணுது பாருங்கள், உட்காந்து சட்டியை போட்டு உட்காந்து அந்த மில்க் மைட் அப்போ எடுத்து நைஸாக நக்கிட்டு உட்காந்துருக்கீங்க ஒரு ஆள். டே இந்த மில்க் மைட் வந்து நேற்று கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் நான் யூஸ் பண்ணோம். இந்த பாருங்க இந்த திருட்டு பூனை எடுத்து எல்லாத்தையும் குடிச்சிருச்சு. இதை நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு விட்டேன். எனக்கு வந்து மில்க் மைட் இருந்தால் எனக்கு இப்போனே இல்லை, கல்யாணம் ஆனதுலேருந்தே அந்த இது இருந்தால் மட்டும் நான் சாப்பிட்டுருவோம். அப்புறம் முந்திரி இது ரெண்டு ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கவே இருக்காது, என் கை சும்மா இருக்காது, எடுத்து சாப்பிட்டுட்டே தான் காலி ஆயிடுச்சு. இங்கே வெறும் ஏன் தம்பி வெறும் டப்பா உருட்டி கிடக்குறீங்க? இது என்ன ஸ்டூல், அவரே எடுத்து போட்டு அவரே உட்காந்துருக்கா அப்படி சட்டியில். சரி ஓகே, என்ன பண்ணு இப்ப இதுல வந்து நான் கொஞ்சோண்டு தேங்காய் இருக்கிறதுக்கு இருக்கு. நான் டெய்லி தேங்காய் வச்சே எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். இந்த இதுல வந்து கொஞ்சோண்டு நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன், அப்பனா அந்த டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கு. ஒரு தேங்காயில நான் இவ்வளவு பால் எடுத்தேன், இதுவே கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சேன். என்னன்னா இது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இது நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் அது ஊறி வரும் நம்மளுக்கு. வெள்ளரி விதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன், பாதாம் இதெல்லாம் இருக்கு, பாப்பாவை சாப்பிட வைக்கணும் அப்படின்றதுனால நான் இதுல போட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஐட்டம் நல்ல விஷயத்துல போட்டு பாப்பா சாப்பிட்டுரும். இது வந்து கொஞ்சோண்டு பூசணி விதை, அதையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இனிப்பு வந்து நம்ம நாலு பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம், பாதாம் இது பாதாமும் அந்த தேங்காய் பால்லாம் அரைச்சி விட்டுருக்கோம். தேங்காய் பால் இனிப்பாக இருக்கும். மக்கள் என்னது வாயில் என்னது மில்க் மைட் சாப்பிட்டு வச்சிருக்கியா, வாயில ஒட்டி கிடக்க இது சரி ஓகே. இது வாழ்த்தனை எங்கெல்லாம் ஒளிஞ்சு கிடக்கு, திடீர்னு பிள்ளைய காணாமல் போயிடுறான். பார்த்தா சோஃபா கட்டு கீழே மாட்டி கிடக்குறான், அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுறான். பார்த்தாக்கா எங்கனாக்க ரூம்குள்ளே போயிட்டு அந்த கட்டிலுக்கு சைடில் போயிட்டு அந்த சைடு நின்று நோண்டிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா டிவி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அது மாதிரி பல இடங்களில் ஒளிஞ்சுக்கிறாப்புல பையன், கண்டுபிடிச்சி ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு. போதும், நான் கடிச்சு சாப்பிடுவேன். பல்லு இல்லாத பொக்கம் எனக்கு இன்னும் ஊர்னா நல்லா தான் இருக்கும் உடனே மாதிரி. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், செம்மையாக இருக்கு. பனானா வேற அந்த கையில, நீ எடுத்து ஊட்டி விடு மச்சான். மகியுடைய போட்டோவை போட்டு எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் எல்லா உறவுகளாகவும் இருப்பது நீயே அப்படின்ற மாதிரி போட்டு எப்போ ஒரே கவிதை தான் போடுவேன். 100 வருடம் நீ வாழ வேண்டும், உனக்கு முன்னே நான் சாக வேண்டும், உன் மனைவியாக அப்படின்னு. இதை வந்து எந்த டே வந்தாலும் இந்த கவிதை தான் அவருக்கு, இதை விட என்ன இதுவாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஸ்டேட்டஸ்லாம் எதுவும் வைக்கல, அதனால வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிற நேரத்தில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாமே அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். பாப்பா தான் சொல்லுச்சு, அம்மா ஃபாதர்ஸ் டேக்கு போய் உங்கள் அப்பாவுக்கு லவ் யூ சொல்லு அப்படின்னா இல்லாமல் அப்பாவுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நானும் பாப்பாவும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் பாப்பா எப்போவுமே முன்னாடி வரும், அதுக்கப்புறமா டிவி பார்க்க போயிடும். இப்போ நான் மட்டும் தான் செய்ய போகிறேன். ஸோ சாய்க்குட்டி நான் பாப்பா எல்லாருமே சேர்ந்து ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி இதை தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா எப்படி நாங்கள் வெளியில் போய் கிஃப்ட் வாங்க முடியாது எங்களால், அதனால் வீட்டில் இருந்து அவருக்கு மனசுக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ஜில் ஜில் ரமாமணின்னு எதில் வந்த மாதிரி குழு குழு கூல் மணின்னு வச்சுக்கலாம் பேர். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 100 கிராம் இது வாங்கிட்டு வந்தேன், கடல் பாசி வாங்கிட்டு வந்தேன், அகரகரு. அதை வந்து 3 பங்காக பிரித்து 1 பங்கு எடுத்துக்கிட்டேன்.
அதை பார்த்தீங்கன்னா இந்த 1/4 லிட்டர் அளவில் பாதி அளவு தண்ணி எடுத்துருக்கேன், அதை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த கிஃப்ட்டை வந்து அண்ணனுக்கு தெரியாம தான் கொடுக்க போறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கேமரா பிடிச்சிருக்கிற ஆளே அவர் தான். ஆமாங்க, என் கையில் பிடிக்க வச்சு அவர் வந்து அதிர்ச்சியில் இருக்கார், என்னத்தை செஞ்சு கையில் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்படியே பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும். அப்புறம் இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறவங்கள என்னென்னா ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து தன்னுடைய கணவர் வந்து அப்பா மாதிரி, நம்ம சொல்லுவோம்ல என்னோடய கணவர் வந்து என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாரு, தந்தை ஸ்தானத்தில் இருந்து என்னை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி எத்தனை பேருக்கு அவங்கவுங்க கணவர் வந்து அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அப்படி சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த பிஸ்டி வீடியோ அப்படி தான் நடந்துக்கிறது. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன், ஸ்வீட்டை பிடிச்சி கரெக்ட் பண்ணிடலான்னு இருக்கேன் நான். அந்த விஷயத்தில் ஏற்கனவே வந்து நான் கேட்டதெல்லாம் செய்வார், இன்னும் நம்ம கேட்டோன்னே இந்த வாங்கி தரமா அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காக இந்த ஸ்வீட்டை கொடுத்து நான் கரெக்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த தண்ணி கொதிக்க போகுது, நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும். மச்சான் இவன் நான் கீழே கூப்பிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இதில் இந்த அகரகர் நம்ம போட்டுடலாம். நான் வந்து இந்த பேக்கெட்லேயே நம்மளுக்கு அளவு கொடுத்துருக்காங்க, அதனால் இதை யாராவது வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். அதனால் இது நல்லா கரையணும். இப்போ இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு அதை நல்லா கரையட்டும். நம்மளுக்கு போட்ட உடனே இதை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது, இந்த பேக்கெட்டில் இருக்கிறது ஏதோ பிளாஸ்டிக் கவரை, நல்லா திக்காக இருக்கிற பிளாஸ்டிக் கவரை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாப்பில் இருக்குது. நான் அதை பார்த்த உடனே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரியில்ல வந்து நீங்க வந்து ஃபுட்டிங் கலர், ஃபுட் கலர், உங்களுக்கு தேவையான எசன்ஸ் இல்ல வேற ஏதோ ஃப்ரூட்ஸ் கிரீம்ஸ் ஃபுட் கலர் பண்ணலாம், இது ஃப்ரூட்ஸ் வெச்சு பண்ணலாம், போக்குவரத்து எல்லாத்தையும் கலந்துடலாம். நான் வந்து இப்ப தேங்காய் பால்ல பண்ண போறேன். தேங்காய் அதிகமா நமக்கு இருக்கு அப்படின்றதுனால நான் தேங்காய் தேங்காயா சேர்த்துட்டு இருக்கேன். தேங்காய் இல்லனா வெறும் பால்ல கூட பண்ணலாம். அவங்கள கூட கொள்ளு கொள்ளு கொல்றாங்க. தேங்காய் கெட்டு போயிரும்ல, நான் ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் எடுத்து வைக்கணும். ஆமா பாக்குறோம் வந்து மாட்டின அடிமையில நீ மிகச்சிறந்த அடிமையாண்டு மச்சி செய்யறாங்க நான் வீட்டுல ஒண்ணு அப்படின்ட்டு. நான் சமைக்கும் போது அப்படியே பக்கத்துல நின்று பாப்பான், நீ அம்மா நான் பெருசானவனா நீங்க எனக்கு வகை வகையா சமைச்சு தருவீங்கம்மா அப்படின்னு தலையெழுத்துறோம் பின்னாடி தலையில கை வச்சு. இது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சக்கரை போட்டுக்கலாம் இது கூட. ஆமா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணியா இருந்துச்சு பாருங்க, இப்ப வந்து ஒரு கண்ணாடி பாதை மாதிரி தெரியும் நம்மளுக்கு பாக்குறதுக்கு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒன்று ரெண்டு கரையாம தான் இருக்கும், அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் இது பண்ணிக்கலாம். இதை ஊற வச்சு கூட சேர்க்கலாம். நான் ஊற வைக்கலை, ஏன்னா திடீர்னு எடுத்த முடிவு இது. தேங்காய் பால் மிச்சமாக இருக்கே, சரி புருஷருக்கு எதனா போடுவோம் சமைச்சுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இது ரெண்டுமே சேர்ந்தே நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கே ஒரு ஜெல்லி மாதிரி அப்படி தோணும். இப்போ நான் எடுத்து வச்ச இந்த 1/4 லிட்டர் தேங்காய் பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன், ஏன்னா தேங்காய் பால் தான் நம்மளுக்கு கொதிக்க கூடாது இல்லை. சும்மா லைட்டாக சூடானவனா ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இந்த நான் இந்த மாதிரி ஒரு டென் எடுத்து வச்சுருக்கேன், இதில் அப்படியே நான் வடிகட்டிடுறேன், ஏன்னா அந்த நம்மளுக்கு அகரகர் கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும். ஃபுல்லாக ஆறணும். ஆக்சுவலாக அதுக்கு மோல்டெல்லாம் இருக்குது, நல்லா ஜெல்லி மாதிரி, ஃப்ளவர்ஸ் மாதிரி, ஜெல்லி மோல்டு அப்படி சொல்லி விற்பாங்க. ஃப்ளவர்ஸ் மாதிரி வித்தியாச வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. இவ்வளோ இது கரையாமல் நான் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா ஆறட்டும். நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு காமன் நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். நம்மளுக்கு சும்மா மேலே வந்து இந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன், அதை சும்மா லைட்டாக உடச்சி விடுவோம். அவ்வளோதான். இதை அப்படியே நான் ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் இருக்கிற வேலையில் இது ஒரு வேலை எனக்கு. ஆ இப்படி ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு நம்ம ஊஞ்சல் ஆட்டி விடணுமா. ஆ ரெண்டு பேருக்கு சிரிப்பை பாருங்கள். சாய் குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் இப்படி உட்காந்து ஆடுறது. இங்கே பாருங்க லட்டு குட்டி ரொம்ப ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. ஆனால் என்னென்னா பாப்பாக்கிட்ட தான் நான் ரொம்ப கனமாக தம்பியை பிடிச்சிக்க சொல்லுவேன், இன்னொன்று அவங்களையும் ஆட விட மாட்டேன், நான் தான் ஆட்டி விடுவேன். ஏன்னா பக்கத்தில் பெரியவங்க இருந்தால் தான் கொஞ்சம் சேஃப் ரெண்டு பிள்ளைங்க ஆடும்போது. அதனால் ரெண்டு பேரும் ஒரு வாட்டி ஆட்டினதுக்கே இவ்வளோ நேரமாக அந்த ஊஞ்சல் போயிட்டு போயிட்டு வருது. அதனால் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. என்ஜாய் என்ஜாய். அம்மாவும் வந்து உங்கள் மடியில் உட்காந்துக்கிட்ட காரணியா அதிர்ச்சி ஆயிடுச்சு காரணியம். சாய்கிட்டி போட்டிருந்த டவுசரில் மூச்சா போயிட்டான். இப்போ என்னென்னா கார்னியாவும் சாய்தேவும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். நல்லா அவங்க விளாண்ட விளையாட்டு சாமானை இத்தனால வந்து கார்னியா என்ன பண்ணிட்டு இருந்து, கார்னியா மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா அவங்களுக்கு சாய்தேவ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹெல்ப் பண்ணி என்னன்னாக்கா சாய்தேவ் கூட தள்ளிட்டு போகிறது, கார்னியா எடுத்து ஜாமான்லாம் உள்ளே எடுத்து போடுறது. ஸோ இப்போ வந்து இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நடக்கல, கடந்த ஒரு வாரமாக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ரெகுலராக கார்னியா என்ன பண்ணுனாக்கா விளாண்டுட்டு அதோடைய வீட்டில் இருக்க அதோடய விளையாட்டு சாமான் கீழே போட்டு வச்சிடும். இதை சாய்தேவ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான், காரணியை திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போடுறத. ஸோ இதை வந்து அவர் ரெகுலராக பார்க்குறல. இப்போ சாய்தேவ் என்ன பண்ணுறான், பாப்பா பண்ணுற விஷயத்த அவனாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாப்பா கூட சேர்ந்து. அது மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் பாப்பா இப்போ நான் பண்ணுற விஷயங்கள், அபி பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் அவன் உத்து கவனிக்கிறான். கவனிச்சுட்டு அவனுக்கு எது சரின்னு போட்டு அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு மற்ற விஷயத்தில் விட்டுறான். விட்டுட்டு அந்த விஷயத்தெல்லாம் அவன் பண்ணிஞ்ச பாருங்க அவனுக்கு எவ்வளோ ஹாப்பின்ட்டு.
அவன் வந்து கூட தள்ளிட்டு போகிறானா ஜாமத்துலாம் அள்ளி அள்ளி போடுறதுக்காக. ஸோ நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாயுதை வந்து எல்லாத்தையும் அப்சர்வேஷன் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டு புதுசு புதுசாக பண்ண பண்ண எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் மீறி என்னென்னா இந்த கூட ரெண்டு பேரும் சேர்ந்து உடச்சி விட்டாங்க, உடச்சிட்டாங்க. எடுத்து இப்போ ரூமில் வந்து ஒரு ஓரவை போட்டு வச்சுருக்கோம். ஆளு பேரும் போட்டி போட்டு இழுத்து உடச்சி கீழே போட்டு நகர்த்தி வச்சுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த சைடு சமையல் பண்ணிட்டுருக்கேன். வெண்டக்காய் குழம்பு, பீன்ஸும், கோஸ், முட்டை கோஸும் போட்டு சிறுபருப்பு போட்டு பொரியல் சாப்பாடு இதுதான். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புட்டிங் வந்து நான் வச்சு செட் ஆகிடுச்சு நல்லா சூப்பராக. இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். This is my சமையல் எடுத்துறமாய். ஓகே, இந்த மாதிரிலாம் உனக்கு செய்ய வராது. ஒரு நாளாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சேன்னு சொன்னீங்களே, ஒரு நாளாவது இந்த மாதிரி ஐட்டம் நீ செஞ்சு கொடுத்துருக்கியா? நாங்களாம் வந்து ப்ராப்பராக தான் செய்வோம். என்ன ப்ராப்பரு? நாங்கள்லாம் அதை படிக்கவே இல்லை பார்த்தியா? ஆ, எப்படி தக்க தக்க மின்னுது பார்த்தியா? என்னடா தம்பி காரணியா விட்டீங்க வாடா. இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே செமையாக இருக்குது. தொட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கடா பட்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இப்போ இதை வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது, அதனால சும்மா மகிக்கு இப்போ கொடுக்க மாட்டேன். இன்னும் சில்லுனஸ் போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். பாதஸ்டே கிஃப்ட்னு சொல்லி செஞ்சு விட்டு வீங்களே தின்று எடுக்கிறாங்க. எப்படியோ இவ்வளோ நீ திங்க மாட்டேன்னு தெரியும். உன் சாப்பிட வச்சு நாங்கள் சாப்பிட வேண்டியதான். குழம்பு சாப்பிட வந்தோம் மச்சான். ஒரு விஷயத்த செஞ்ச உடனே வாயெல்லாம் குழருது மச்சான் எனக்கு. கட் பண்ணவா? பாட்டு பாடுறீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. கத்தி மேல வச்சது தெரியல மச்சான், அளவுக்கு கீழே போயிருச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஓ மை காட், நான் ஹோட்டல் வைக்கிறதுக்கு தகுதியான ஆளுன்றத நீ ஒத்துக்கறியா இல்லையா? எடுத்து சாப்பிடு. கோடை போறோம் ஹோட்டல் வைக்கிற மச்சான். காரணியா கூடு. இரு, இந்த இதெல்லாம் எப்படி காட்டிக்கிறேன். இங்க இருங்க, செம்மையா இருக்கு. இங்க இருங்க அப்படியே. இதுதான் ஜெல்லியோட இது. நான் டைம் டைக்கு நான் ஆடுறது இதெல்லாம் மச்சான். அமுட்டி அப்படி மூஞ்சி திருப்புறா, எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறா. எப்படி இருக்கு? போதுமா உனக்கு? வேணுமா? சூப்பராக இருக்கு. எனக்கு அது கூலிங் ஆயிடுச்சு, சாப்பிட கூடாது. அது கொஞ்சம் கூலிங் போனோன்னா அப்போ வாயில் போட்டோன்னா கரைஞ்சி போயிடுது. நல்ல டேஸ்டாக இருக்கு. இன்னொன்று இது தேங்காய் பாலும் இது தானே நீங்கள் நாட்டு சக்கரை கலந்து செஞ்சு பார்க்கல. ஆனா நான் இன்னொரு வாட்டி கண்டிப்பா நாட்டு சக்கரை கலந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இப்ப நான் வாங்கின ஐட்டம்லாம் இப்ப நான் செஞ்சு பாக்குற மாதிரிலாம் அது எல்லாமே ரேட்டு கம்மி. இப்ப இந்த சைனா கிராஸ் இந்த அகரகருடைய டப்பா 100 கிராம் வந்து 53 ரூபாய் தான் போட்டிருக்கு. பட் அதை வச்சு நம்ம 3 வாட்டி 4 வாட்டி கூட செய்யலாம் குவான்டிட்டியை பொறுத்து. அப்போனா அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இப்போ இது நம்ம 3 பேர் சாப்பிட்லாம். பாப்பா கட் பண்ணி கொடுத்துட்றேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாப்பாவுக்கு நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறேனே அப்படின்னு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். மகி இப்போ சாப்பிட்டு பார்க்கல, அப்புறமா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் வந்து இதோட முடிச்சிக்கலாம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த 2 ரெசிபியுமே செமையாக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.